ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான ஹெல்தியான ரெசிபி பால் கொழுக்கட்டை இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க தேங்காய் பால் ஒரு கப் எடுத்திருக்கிறேன் இது வந்து ஃபஸ்ட்டு தடவையாக போட்டு அரைச்சி எடுத்துருக்கிறது இது தவிர நம்ம ரெண்டு மூணு தடவை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி அந்த செகண்டரி பாலை வந்து செப்பரேட்டாக வச்சுருக்கேன் இது கூடவே பசும்பால் ஒரு கப் எடுத்துருக்கிறேன் டேஸ்ட்டுக்காக ஒன்னுல இருந்து ஒன்னரை கப் வரைக்கும் பொடிச்ச வெள்ளம் எடுத்துக்கலாம் ஒரு கப் அரிசி மாவு கூடவே ஏலக்காய் பொடி சுக்கு பொடி எடுத்துக்கலாம் ஒரு பவுல்ல ஒரு கப் அரிசி மாவு கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கூடவே ஒரு கிளாஸ் சுடு தண்ணி நான் வச்சுருக்கேன் மாவு பிணையிறதுக்கு எப்பவுமே சுடு தண்ணி யூஸ் பண்ணால் ரொம்பவே சாஃப்டா வரும் அதனால் நான் சுடு தண்ணி எடுத்திருக்கேன் மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க நல்லா சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி பிணைஞ்சுக்கணும் இந்த மாதிரி சாஃப்டா வர வரைக்கும் நீங்க பிணைஞ்சுக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டிக்கலாம் இப்போ நாம பொடிச்ச எல்லத்தை எடுத்து காய்ச்சி வச்சுக்கலாம் இது வந்து கம்பி பதம் அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை ஜஸ்ட் இது மெல்ட் ஆனா போதும் நல்லா மெல்ட் ஆற வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா மெல்ட் ஆயிடுச்சு நான் இந்த ஸ்டேஜில் இறக்கி வச்சுக்கிறேன் ஆறுன பிறகு நீங்கள் ஒரு ஃபில்டர் போட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் நான் இது கூடவே ஒரு ஸ்பூன் அரிசி மாவை கரைச்சி வச்சுருக்கேன் இது எதுக்காகன்னு பார்த்தோம்னா நம்ம லாஸ்டா ஊத்துறதுக்கு யூஸ் ஆகும் அப்போ தான் நல்லா கெட்டி ஆகும் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு நல்லா சூடான பிறகு ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒரு கப் பசும் பால் கூடவே இருந்து நாலு கப் தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ பால் நல்லா கொதி வந்தாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உருட்டி வச்சிருந்த உருண்டைகள் எல்லாம் உள்ளே ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் எல்லாம் மொத்தமாக போடாமல் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க அப்போ தான் அது நல்லா ஒட்டாமல் இருக்கும் எல்லா உருண்டைகளும் போட்ட பிறகு ஒரு டூ மினிட்ஸ் வரைக்கும் எந்த கரண்டையும் வச்சு கலக்காமல் இருக்கணும் ஏன்னா அந்த பால்ஸ் வந்து ஈஸியாக உடஞ்சிரும் அதனால் அதை எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டுறணும் இப்போ டென் மினிட்ஸ் ஆகிடுச்சி நல்லா கொதி வருது இந்த ஸ்டேஜில் நம்ம காய்ச்சி இறக்கி வச்ச பாகை வந்து கலந்துக்கலாம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் இருக்கட்டும் அது கூட நம்ம கலந்து வச்சிருந்த அரிசி மாவை இப்போ இந்த ஸ்டேஜில் ஊற்றிக்கலாம் ஸோ இருந்து அது கெட்டியாக ஸ்டார்ட் ஆயிரும் அரைச்சி வச்ச தேங்காய்பால் இந்த டைம்ல நம்ம சேர்த்துக்க போகிறோம் தேங்காய் பால் ஊற்றின பிறகு நல்ல வாசனை வருது இப்போ இந்த ஸ்டேஜில் சுக்கு ஏலக்காய் பொடியை போட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெடி ஆயிடுச்சு சுவையான தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இது நல்லா ஆறுன பிறகு நம்ம சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் Thank you ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் subscribe பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் ஃப்யூச்சரில் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் you.